ஹரே கிருஷ்ணா இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் ஏழாவது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏழாவது அத்தியாயத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகம் பதிமூணு பதினாலு ரெண்டு ஸ்லோகம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு ஸ்லோகம் பார்த்தோம் பத்து பதினொன்று பன்னெண்டு பார்த்தோம் அந்த பத்து பதினொன்று பன்னெண்டு என்னென்ற பார்த்துட்டு பதிமூணு பதினாலு ஸ்லோகம் என்னென்று பார்க்கலாம் பத்தாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லிகிட்டு பகவான் வந்து எல்லா யோகத்திலேயும் சிறந்த யோகம் பகவானுக்கு பக்தி பண்ணுறது தான் அப்படின்றது சொல்லிட்டார் யார் ஒருத்தர் தன்னுடைய மனசில் பகவானை நினச்சி தன்னுடைய பிரார்த்தனைகளையும் வந்தனைகளையும் பகவானுக்கு மட்டும் செலுத்துகின்றார்களோ அவர்களே சிறந்த யோகின்னு பகவான் சொன்னார் அதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பகவானாக நம்ம நினச்சிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே வந்தார் பகவான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா இந்த ரெண்டு சக்தி இருக்குது ஒன்று இருக்குது ஆன்மீக சக்தி ஒன்று இருக்குது அந்த ஜடசக்தின்றது வந்து பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டது இந்த உடல் ஆன்மீக சக்தின்றது ஆன்மா இந்த ஆன்மா தான் இந்த இந்த ஆன்மீக சக்தி தான் அந்த ஜடசக்தியை தாங்கி நிற்கிதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பகவான் என்ன சொன்னார் நீரில் சுவையாக இருப்பதும் நானே சூரிய சந்திரர்களின் ஒளியாக இருப்பதும் நானே பிரணவ ஓம்காரத்தோடைய அந்த ஓமாக இருப்பதும் நானே அப்படின்லாம் சொன்னார் நிலத்தில் உண்மை மனமும் நெருப்பின் வெப்பமும் நானே வாழ்வைகளில் உயிரும் தவம் புரிவோர்களில் தவறும் தவமும் நானேன்னு சொல்லியிருக்காரு இப்போ பத்தில் என்ன சொன்னார்னா எல்லா வானிலைகளின் மூல விதையும் அறிஞரின் அறிவும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாய் ஸோ எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் சரி இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சரி அதுக்கு விதை வந்து பகவான் தான் இந்த விதைன்றது என்ன சொல்கிறது மூலப்பொருட்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அவங்க எதையும் புதுசாக உருவாக்குறது கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை ப்ளஸ் அண்ட் மைனஸை சேர்க்குறாங்க ஒன்னோட ஒன்னு சேர்த்து இன்னொன்னுத்தோட இன்னொன்னு சேர்த்த ஒன்ன ஒ ஒரு பொருளை இன்னொரு நிலைக்கு கொண்டு வந்து அதை பண்றாங்களே தவிர அவங்க எதையும் கிரியேட் பண்றது கிடையாது ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தை வச்சுதான் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதை வச்சுதான் சயின்டிஸ்ட் எதுவாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் செய்யறாங்க ஆனா அந்த நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் பகவானுடைய விதை பகவான் கொடுத்த விதை மூலம் ஸோ ஒரு ஆன்மா ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றது ஒரு ஒரு இந்த சில பியேட்லாம் என்ன சொல்கிறது சில சில விஷயங்கள் வந்து எடுத்து அந்த இந்த டாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஃபாரின் பியேட் அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது அந்த அந்த பாடியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க இருந்தாலும் எப்படி சேஞ்ச் பண்ண முடியுதுன்னா அந்த பஞ்சபூதத்தை பகவான் கொடுத்துருக்காரு ஆன்மாவை பகவான் கொடுத்துருக்காரு அதை வச்சு ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க ஸோ எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எந்த ஒரு ஆன்மாவை பார்த்தாலும் எந்த ஒரு புழு பூச்சியிலிருந்து இல்லை ஒரு செடி கொடி மரத்துலேருந்து எதை பார்த்தாலும் பகவான் தான் அதுக்கு மூலம் அவர் தான் விதை கொடுத்துருக்காரு அவர் தான் தந்தைன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும் பதினொன்றில் என்ன சொன்னார்னா பலவான்களின் பற்றும் புலன் வேகமுற்றம் பலமும் அறி எதிரில்லாத சிற்றின்பமும் நானே அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு ஒரு ப பலம் எதுக்கு ஒரு மனுஷன் கொடுக்கப்படுது பலம் இல்லாதவர்களை காப்பதற்காக ஸோ நாட்டு மக்களை காப்பதற்காக சத்திரியர்களுக்கு பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பேசிக்காகவே அந்த சத்திரியர்கள் பிறப்பாலேயே வந்து ரொம்ப பலசாலிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வீரம்ன்றது வந்து பிறப்பிலேயே இருக்கும் அந்த உடம்புல ரத்தத்திலேயே ஊறி இருக்கும் ஸோ ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த எண்ணமே வந்து தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றணும் அதுக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருப்பாங்க உண்மையான சத்திரியர்கள் நாட்டை ஆண்ட அந்த சத்திரியர்கள் அந்த காலத்தில் சண்டைன்னு வரும்போது முன்னாடி போய் நின்று முன்னாடி ஃப்ரண்ட்டில் நின்று ச சண்டை போடுறவங்க அவங்க தான் ஒன்ஸ் அந்த ராஜாவை கொண்டுட்டு அந்த சண்டை தீர்ந்துடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த காலத்தில் மாதிரி எப்படி கிடையாது எந்த 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 ஒரு சண்டைக்கும் போகாமல் சோல்ஜர்ஸ் தான் இறந்துட்டு இருப்பாங்க தளபதிகள் தான் அங்கே நிற்பாங்க அந்த தளபதிக்கு முன்னாடி போவதுக்கிட்ட இறக்குறது சோல்ஜர்ஸ் தான் ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாக மன்னரே முன்னாடி பயணுன்னு சண்டை போடுவார் ஸோ அந்த அது நான் தான் அப்படின்னா இன்னொரு அறநெறிகளுக்கு எதிரில்லாத சிற்றின்பமும் நானே ஸோ தர்மத்தின் முறையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வேத சம்ஸ்காரங்களை செய்து வேத முறைப்படி ஒரு ஜீவாத்மாவை ஒரு உயர்ந்த ஜீவாத்மாவை நம்முடைய குடும்பத்திற்கு கொண்டு வரவும் நம்மளுடைய சந்ததியை வளர்த்துக்கொள்ளவும் அந்த ஆத்மாவிற்கு கிருஷ்ணபக்தியை செய்வதற்கான ஒரு அனுகூலமான சூழ்நிலை அமைத்து தருவதற்காகவும் அந்த அந்த தாம்பத்தியம் பயன்படுத்தப்பட்டால் அது அறநிற்கு எதிரில்லாத அந்த ஒரு தாம்பத்தியம் பகவான் சொன்ன நான் தான் சொல்கிறார் ஏன்னா அது ஒரு புனிதம் அது ஒரு யஜ்யமாக மாறுகிறது ஒரு பிரம்மச்சாரியாக இருப்பான் திருமணம் செய்து கொண்டு இந்த வ இந்த வகையில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் அவன் பிரம்மச்சாரி தான் அவன் தன்னுடைய நிலையை இழப்பதில்லை அப்படின்னு பகவான் அதுதான் தான் இங்கே குறிப்பிட்டுறாரு இப்போ பன்னெண்டுல பகவான் என்ன சொல்றாரு பன்னெண்டுல என்ன சொன்னார் பகவான் பகவான் பன்னெண்டுல என்ன சொன்னாருன்னா இந்த மூன்று குணங்களை வைத்துத்தான் ஜட இயற்கையும் சரி ஆத்மாவும் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்கள் இருக்கே இந்த மூன்று குணங்களை வச்சுதான் இந்த ஜட இயற்கை இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஆன்மா இந்த மூன்று முக்குணங்கள்ல மாட்டிக்குது ஆக்சுவலா ஆன்மாவுக்கும் இந்த ஆன்மா இந்த குணங்கள் இந்த இந்த மூணு குணங்கள் கிடையாது எப்பவுமே சுத்த சத்வ நிலையில் இருப்பது உடனே குணங்கள் அற்றதுன்னு கிடையாது சில பேர் வந்து இந்த உருவமற்றதை பற்றி பேசக்கூடியவர்கள்லாம் வந்து குணங்கள் அற்றது ரூபமற்றது குணங்களே இல்லை குணங்களே இல்லாத ஒரு நிலைக்கு வரும்போது தான் நீ வந்து ஆன்மீக நிலைக்கு வர முடியுன்றாங்க அப்படி கிடையாது குணங்கள் இருக்கு என்னன்னா அது சுத்த சத்வ சுத்த சத்வ நிலை அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆன்மீக நிலைக்கு பேர் அதுக்கும் குணம் இருக்கு குணம் இல்லாமலாம் கிடையாது பகவானுக்கும் குணம் இருக்கு ஆனால் இது இந்த சத்வம் ரஜஸ்தமம்ன்றது வந்து பகவானுடைய மெட்டீரியல் குணம் இந்த குணம் இந்த குணத்துக்கு வந்து பிரபுபாதர் நல்ல ஒரு இதை சொன்னார் குணம் அப்படின்னா மின்ஸ்பராய்டி ஏதோ ஒரு இடத்துல குணத்துக்கான இதுதான் நம்மளுடைய குணம் வேறு ஒரு விஷயம் படிச்சது உடனே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது குணம்னா அதுக்கு இன்னொரு பொருள் பிரபுபாதர் அழகா சொல்லி வந்தார் ஆ குணம்ன்ற சொல்லுக்கு கயிறுன்னு பொருள் கயிறு கயிறுனா அது கட்டக்கூடியது நான் இப்போ அந்த ஸ்லோகத்தை இப்போ இங்க என்ன இங்க ஒரு ஒரு நம்ம ஆன்மாவை இந்த உடலோடு கட்டக்கூடியது அந்த குணம் மூன்று குணம் முக்குணங்கள் இருக்குது இருக்கு அந்த முக்குணங்கள் சத்வகுணம் ரஜோகுணம் தமோ ஸோ சத்துவகுணத்தில் பொழுது உங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் புரியும் அமைதியான குணம் சாத்விகமான குணம் இருக்கும் பொழுது அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே ஓடக்கூடிய அந்த ஒரு குணம் அது ஒரு கயிறு கட்டப்பட்டு கட்டு கட்டும் மனுஷனை மூணாவது குணம் மயக்க குணம் சோம்பேறி குணம் உறக்க குணம் இந்த குணம் ஆன்மாவை கட்டும் ஸோ பகவான் நீங்க என்ன சொல்றாருன்னா பன்னெண்டுல எல்லா வானிலைகளுமே சத்துவம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எவையாயினும் எனது சக்தியால் உண்டாக்கப்படுபவை இது எதுவாக இருந்தாலும் எல்லாமே பகவான சக்தியால் உருவாக்கப்பட்டது ஒரு விதத்தில் நானே எல்லாம் ஆனாலும் நான் சுதந்திரமானவன் இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு நான் உட்பட்டவன் அல்ல பாருங்க பகவான் இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு நான் உடனே எல்லாரும் வந்து பகவான் வந்து ர சாத்வகுணத்திலையோ ரஜோ குணத்திலேயோ தமோ குணத்திலே கட்டப்படுறார் பகவான் ஒரு லீலை பண்ணுறாரு வச்சுக்கோங்க பகவான் இப்போ வந்து ஒரு அரக்கனை கொள்றாரு அப்படின்னா உடனே அவர் ரஜோ குணத்தில் இருக்காரு பகவான் வந்து பகவத்கீதையை சொல்கிறாரு அப்படின்னா உடனே அவர் சாத்விக குணத்தில் இருக்கார் பகவான் வந்து என்னது ஒரு ஒரு காதல் வயப்பட்டிருக்காரு இல்லை வந்து பகவான் வந்து ஒரு 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 பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா உடனே அவர் தமிழக குணத்தில் இருக்கார் அப்படி கிடையாது இது நம்மளுடைய ஜட இயற்கை குணம் ஆனால் பகவான் எப்போவுமே வந்து அவர் வந்து பௌதிக குணம் நிர்குணம் அப்படின்னு சொன்னால் நிர்குணம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் பகவானுக்கு நிர்குணம்னா என்ன இந்த மாதிரி ரஜோகுணம் தமோகுணம் சத்யோ குணம் என்ற இந்த நம்மளுடைய மெட்டீரியல் குணங்கள் இருக்கு பாருங்க பாருங்கள் குணங்கள் ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவருடைய குணங்கள் ஆன்மீக குணங்கள் வாய்ந்தது ஆன்மீக ஐஸ்வர்யங்கள் வாய்ந்தது அதுக்கு பேர் ஐஸ்வர்யம் பகவானுடைய பேருக்கு குணத்துக்கு பேர் ஐஸ்வர்யம் அந்த குணம் ஸோ நம்ம வந்து நமக்கு இந்த மூன்று குணங்களால் கட்டப்பட்டிருக்கிறோம் ஆனா ஆனால் பகவான் இந்த கட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர்தான் தான் நம்மளை இந்த கட்டுலேருந்து விடுவிக்கவே முடியும் ஸோ நம்மளை யார் இந்த வீடு இந்த கட்டிலேருந்து காப்பாத்துறாங்களோ அவங்கள போய் நம்ம வந்து சில ஞானிகள் யோகிகள்லாம் வந்து பகவான் வந்து இந்த இந்த உலகத்தில் இருக்கும் போது இந்த குணங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஸோ அதுதான் பிரபு தான் பகவான் இங்கே தெளிவாக சொல்ல ஒரு விதத்தில் நானே எல்லாம் ஆனாலும் நான் சுதந்திரமானவன் இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு நான் உட்பட்டவன் அல்ல அப்படின்னு கிருஷ்ணர் தெளிவாக அவனை நேரடிக்கு நேருக்கு நேராக சொல்லி கூட மக்களால் அதை புரிஞ்சிக்க முடியல சரி ப நம்ம ப பதிமூணு படிக்கலாம் பதம் பதிமூணு ஏழாவது அத்தியாயம் ஸ்லோகம் படிக்கிறேன் திரிபீர் குணமயிர் பாவை ரேபிஹி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்பியா பரமமவியம் இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் தான் சுவாமி ஜெகத்குரு சில பிரோபாதர் மொழிபெயர்ப்பு சத்வம் தமஸ் எனும் மூவகை குணங்களால் மயக்கப்பட்டிருப்பதால் உலகம் முழுதுமே குணங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற எண்ணெய் அறியாது இருக்கின்றனர் ஸோ பகவான் என்ன சொல்கிறார் பாருங்க ஏன் பகவானை வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக ஏற்றுக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணங்கள்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறனால தான் அப்படின்னு சொல்கிறார் ஸோ நமக்கு ஒரு புதுசாக இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு ஒரு கேள்வி தோணும் அது யார் வந்து பகவானை வந்து இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக வந்து நினைக்காதவங்க யார் ஏன் பகவான் சொல்கிறாரு என்னை வந்து யாரும் இந்த குணங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க வந்து உலகம் முழுவதுமே குணங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற என்னை அறியாது இருக்கின்றனர் யார் போய் பகவானை வந்து இந்த ரஜோ குணம் தமோ குணத்தில் மாட்டிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நமக்கு தோணும் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த பகவானை மூணு விதமாக பகவானை பார்க்குறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா என்ன பகவானை பிரம்மமா பரமாத்மாவா பகவானா மூன்று விதமாக பகவானை பார்க்குறாங்க இந்த பிரம்மா பிரம்ம பகவானை பிரம்மமாக யார் பார்க்குறாங்க அப்படின்னு அந்த அந்த விஷயத்தை தெரியாதவங்க பகவான பிரம்மமாக யார் யார் பார்க்குறாங்கன்னு தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இது குழப்பமாக இருக்கும் ஆனால் பகவானை வந்து பிரம்மமாக யார் பார்க்கறா யார் பிரம்மமாக பார்க்காம இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு இது புரியும் எப்படின்னா இந்த பகவானை பரபிரம்மாம் பிரம்மமாக பார்க்குறாங்க பாருங்க ஞானிகள் அவங்க பகவானுடைய இந்த ரூபத்தை பகவானுடைய பிரம்ம ஜோதி இருக்கு பாருங்க நான் இருக்கக்கூடிய சொல்லியிருக்கேன் ஒளி வடிவமா இருக்கக்கூடிய பிரம்ம ஜோதி அந்த பிரம்ம ஜோதி அடையிறதுக்கு ஒரு வழியா பாக்குறாங்க ஏன் அப்படின்னா பகவான் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா கிருஷ்ணரோ ராமரோ இந்த உலகத்துக்கு பொழுது அவங்க இந்த உருவத்தை எடுத்துக்கிறாங்க குணங்களை எடுத்துக்கிறாங்க ஒரு குணங்கள் ஒரு குறிப்பிட்ட குணங்கள் எடுத்துக்கிறாங்க உடனே அவங்க வந்து இந்த சத்துவ குணத்திலோ தமோ தமகுணத்திலோ இருக்காங்க ஸோ இது ஒரு ஜட இயற்கை குணங்களுக்கு உட்பட்டு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த பகவான கோவிந்தா அப்படின்ற பேரை சொல்லி பகவத்கீதையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்ன பகவத்கீதை தெரிஞ்சுக்கிட்டு இது மூலமா நாம வந்து அடைய போறது வந்து குணமே இல்லாத நிர்குணமான அருப ரூபம் ரூபமே இல்லாத ஒரு பிரம்ம ஜோதி தான் அங்கதான் போனோம்னு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு ஸோ அதனாலதான் பகவான் இங்க சொல்றாரு அதை பொய்ப்பிக்கிறார் பகவான் அது தப்பு எனக்கு நான் வந்து இந்த இந்த ஜட இயற்கை குணத்தை உருவாக்குனாலும் என்னுடைய ஆத்மா என்னுடைய ஆன்மீக சக்திமான ஆத்மாவை நான் இது உள்ள இந்த குணங்களுக்கு உட்படுத்தப்பட்டாலும் நான் சுதந்திரமானவன் இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு நான் உட்பட்டவன் அல்ல மூவகை குணங்களால் மயக்கப்பட்டிருப்பதால் உலகம் முழுவதுமே குணங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற என்னை அறியாதிருக்கின்றன இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் பகவான் நீ வந்து இந்த மூணு மூன்று குணங்களில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறனால நீ என்னையும் இந்த மூணு குணங்களில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறன்னு நினைக்கிற இந்த மூணு குணங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற எண்ணெய் எல்லையே கிடையாது நீ யூ கெனாட் பகவானுக்கு ஒரு அளவே சொல்ல முடியாது பகவான் வந்து ஒரு என்ன சொல்றது அவர் வந்து எல்லையற்றவர் அவருக்கு வந்து ஒரு 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 பவுண்டரியே கிடையாது இதுதான் பகவான் இவ்வளவுதான் பகவான்லாம் சொல்ல முடியாது நீ ஸோ அவருடைய அவருடைய குணங்கள் ஆன்மீக குணங்கள் ஸோ அதனால தான் பகவான் இங்கே சொல்லியிருக்காரு ஸோ நாம வந்து இந்த ரஜோ குணம் தமோ குணம் சத்யகுணத்தில் இருக்கிறதுனால சத்வகுணம் ஏன் சத்வகுணம் நல்ல குணம் தானே சத்துவகுணம் ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய குணம் தானே சத்வகுணத்தில் இருக்கும்போது தான் பக்தியை நல்லபடியாக பண்ண முடியும் ஆன்மீக விஷயங்கள் புரியும் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னால் புரியும் இந்த பகவானை பிரம்மமாக நினைக்கக்கூடியவர்கள் பகவானை பரமாத்மாவாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஞானிகளும் யோகிகளும் பகவானுக் பகவான் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத கடமைகளை கரெக்டாக பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கர்ம யோகிகளும் சரி ஞான யோகியும் அஷ்டம் எல்லாருமே சத்வகுணத்தில் தான் இருக்காங்க ஆனால் குணம் மட்டுமே பகவானை உணர்வதற்கான ஒரு நிலை அல்ல சத்வகுணத்தில் இருந்தால் நீ ஆத்மா உணர்ந்துடலாம் பிராமணன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிராமணன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிராமணன் சத்வகுணத்தில் இருக்கா ஏன்னா பிரம்மத்தை உணர்ந்தவனே பிராமணன் பிரம்மம்னா ஆத்மான அர்த்தம் ஸோ ஆத்மாவை உணர்ந்தவன் பிராமணன் நீங்கள் சத்விகு சாத்வகுணத்தில் சத்துவகுணத்தில் இருந்தீங்கன்னா ஆன்மாவை உணர முடியும் பரபிரம்மத்தை உணர முடியும் பரமாத்மாவை உணர முடியும் ஆனால் பகவானை உணர முடியுமா பகவானை உணர உணர வேண்டும் என்றால் சுத்த சாத்வீக நிலைக்கு வர வேண்டும் சத்வ நிலையிலே இன்னொரு இன்னொரு ஹையர் லெவல் இருக்கு சுத்த சத்வநிலை சோ இங்க பகவான் என்ன சொல்றாரு நான் மனிதர்கள் முக்குணங்களுக்கு ஆட்பட்டு இருப்பதனால் பகவானையும் அப்படி அவங்க பாக்குறாங்க உதாரணம் ஒரு திருடன் ஒரு திருட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருட தான் வீட்டை பூட்டிட்டு போகும்போது யாரா திருடுவாங்களான்னு நினைப்பான் எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போ கூட்டத்துல போகும்போது அவங்கள ஒரு காசு கூட்டத்துல போகுது திருடனா தெரியும் ஏன்னா அவன் திருட அவனுடைய தாட் வந்து எப்பயுமே வந்து அவனுடைய மனசுல என்ன இருக்கோ அதுதான் இன்னொருத்தரை நினைப்பான் ஸோ பாக்குறவனா திருடனா இருப்பானோ இவன் திருட இவன் திருடனா இருப்பானும் இவன் திருட வந்திருக்கான் இப்படி தோணும் அதே மாதிரி ஒரு பெண்கள் மேல வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்கக்கூடிய வர வரமுறை இல்லாம ஒரு எந்த வயசும் பார்க்காம இருக்கக்கூடிய ஒருத்த தன்னுடைய பெண் ஒரு இடத்துல இருந்தால் எதிராளி வந்து ரொம்ப ஒரு அன்பான சாதாரணமாக ஒரு ஒரு விஷயத்துல இருந்தால் கூட இவனுக்கு என்ன தோணுன்னா இவன் இந்த பார்வையில் தான் என் பொண்ணை பார்க்குறானோ ஏன்னா அவனுடைய மனநிலை அப்படி இருக்கு இல்லையா அவன் வந்து எல்லாரையுமே அப்படி தப்பாக பார்க்கறனால மற்றவங்களே அப்படி பார்ப்பான் எப்பவுமே இது ஒரு பெரிய உதாரணம் இது நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாரும் அதை நினச்சிருப்பீங்க நாம என்னவோ நம்ம மனசுக்குள்ளே நம்ம என்னவா இருக்கமோ நம்மளுடைய அதுதான் பிரதிபலிக்கும் வழியில் நம்ம உள்ளுக்குள்ளே யார் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வெளியில் எப்படி வேணால் பேசலாம் நம்ம வெளியில் எப்படி வேணால் ஒரு வைஷ்ணவ வைஷ்ணவர்களுடைய ஒரு உடையை போட்டுக்கலாம் வைஷ்ணவன் மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய லட்சணங்களை வைத்துக்கொள்ளலாம் ஆனால் நம்ம மனசு இருக்கும் பாருங்க நம்ம புலன்கள் இருக்கு பாருங்க அது அந்த செகண்டில் நம்ம யாருன்னு நமக்கு காமிச்சு கொடுக்கும் பரமாத்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும் மத்த ஆத்மாவுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஸோ நாம் மனசுக்குள்ளே என்ன நினைச்சிட்டு இருக்குமோ அதுதான் இன்னொருத்தனை நாங்கள் நினைப்போம் நாம திருடனாக இருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு 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 தூய்மையான ஒருத்த கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தா கூட அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது சாஸ்திர வேதங்கள் புரிந்து கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தால் கூட நாம் அவனை சந்தேகப்பார்வையோட பார்ப்போம் காரணம் நம்மக்கிட்ட அந்த திருட்டத்தினம் இருக்குல்ல நம்மக்கிட்ட அந்த ஏமாற்றக்கூடிய குணங்கள் இருக்குல்ல நம்மக்கிட்ட இன்னொருத்தருடைய பணத்தை எப்படியா சுரண்டி எடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல நம்மக்கிட்ட நம்மளுடைய சுயநலத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய நம்மளுடைய லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குல்ல இன்னொருத்தருக்கு என்ன வேணால் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு லாபம் சம்பாதிக்கணும்னு ஒருத்தரை கெடுத்து நம்ம பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய எப்படியாவது ஒரு உயர்நிலைக்கு வரக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால இன்னொருத்தர் வந்து ஒரு நல்ல ஒரு சுபாவத்தோடு நல்ல ஒரு குணத்தோடு புண்ணியங்களை அறிந்து கொண்டு ஒருவர் ஒரு உண்மையோ உண்மையான நிலையில் உங்ககிட்ட இருந்தா கூட நீங்க உங்களுடைய அந்த மனசு கலங்க இருப்பதால் அவரையும் அப்படிதான் பார்ப்பீங்க இது மனிதர்கள்லயும் என் பகவான் நடக்காது சோ நாம தப்பானவர்களா இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த எண்ணம் கல்மிஷமாக இருக்கிறதுனால நாம் பகவானை இதோட சேர்த்து பார்க்குறோம் ஸோ பகவான் என்ன சொல்கிறார் சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களால் மயக்கப்பட்டிருப்பதால் உலகம் முழுவதுமே குணங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற அறியாது இருக்கின்றனர் ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் யாராவது ஒரு அத்வைதி இல்லை யாராவது ஒரு பிரம்மகுமாரி இல்லை யாராவது ஒரு யோகின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இல்லை வந்து புதுசு புதுசாக வரக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க நித்யானந்த இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிருஷ்ணரோ ராமரோ சிவபெருமானோ இவங்கெல்லாம் வந்து விஷ்ணுவோ இவங்கெல்லாம் வந்து அல்டிமேட் கிடையாது பூரண உண்மை கிடையாது அவங்க மூலமாக நீங்கள் அந்த பிரம்ம ஜோதியை தான் போய் அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இருக்காங்க வள்ளலார் நமக்கு தெரியாது நம்ம எல்லாம் பார்க்குறோம் உள்ளே போய் அந்த அந்த தத்துவத்தை ஆரம்பிச்சதுன்னு தெரியும் வள்ளலாரை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் சிவனையோ விஷ்ணுவையோ ராமரையோ கிருஷ்ணரையோ கும்பிட்டீங்கன்னா மறுபடியும் பேர் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் கர்மபந்தத்தில் மாட்டிப்பீங்க பகவான் சொல்றாரு நேரடியா இதை எப்படி புரி இதை கூட புரிஞ்சிக்காம ஒரு 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 ஆன்மீகவாதி இதுதான் சத்யகு சாத்து சத்வகுணத்தில் நீ இருந்தாலும் நீ மாயன் இருக்கிறாய் நீ வந்து குணங்களுக்கு உள்ளே இருக்கிறனால பகவானை புரிஞ்சிக்க முடியல இதுதான் பகவான் சொல்றாரு இந்த மூன்று விதமான குணங்களுக்கு யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்வகுணத்தில் இருக்கக்கூடியவன் பிராமணன் இந்த நான்கு வர்ணங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா பிராமணன் சத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் இந்த நாலு வர்ணத்துக்குள்ள தான் கிறிஸ்துவனும் வருவான் இஸ்லாமியனும் வருவான் புத்த மதத்தில் இருக்கிறவனும் வருவான் ஜெயின மதத்தில் இருக்கணும் வருவான் இந்துவும் வருவான் சனாத்தன தர்மத்துக்கு இந்துன்ற இந்துன்னு இன்றைக்கி பேர் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்படி எல்லா விதமான மதம் எல்லா விதமான வழிபாடை செய்யக்கூடியவர்களும் மதத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த நாலு நிலைகளில் வருகிறார்கள் சனாத்தன தர்மத்தின் பிரகாரம் இதில் மாற்றமே கிடையாது நான் அது உதாரணம் சொல்கிறேன் பிராமணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் வேத பிரகாரம் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் அவன் சத்விக சாத்வகுணத்தில் இரு சத்துவகுணத்தில் இருக்கிறான் சத்வகுணத்தில் இருக்க இருக்கும் காரணத்தினால் சத்துவகுணம் அப்படின்னா என்ன அமைதியான குணம் அதுக்கு வந்து இங்கிலீஷில் மோட் ஆஃப் மோட் ஆஃப் நாலேஜ் அதாவது அது வந்து ஒரு மோட் ஆஃப் பேஷன் மோட் ஆஃப் இக்னரன்ஸ் மோட் ஆஃப் குட்னஸ் மோட் ஆஃப் குட்னஸ்ன்னு சொல்லலாம் குணம் வந்து ஒரு தூய்மையான குணம் நன்மை பயக்கக்கூடிய இந்த குணம் இந்த குணத்தில் பிராமணன் இருக்கிறான் பிறப்பின் அடிப்படையில் இல்லை பிறப்பின் அடிப்படையில் இருக்கும் ஆனால் வளர்ச்சினா காலங்கள் அதை மாற்றிவிடும் பொதுவாக யார் வந்து இந்த இந்த குணத்தில் இருக்காங்களோ அவங்க பிராமணர்கள் சொல்லப்படுது யார் ஒருவர் பிரம்மத்தை ஆத்மா உணர்கிறார்களோ அவர்கள் பிராமணர்கள் ஸோ அவங்க குணத்தில் இருக்காங்க ஸோ இவங்க யார் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சயின்டிஸ்ட் அந்த பண்டைய கால பிராமணன் என்று சொல்லக்கூடிய வேத கலாச்சார வே பிராமணன் என்பவன் ஆத்ம விஞ்ஞானியாக இருக்கிறான் ஆன்ம விஞ்ஞானி அவனுக்கு இந்த ஆன்மாவை பற்றிய விஞ்ஞானம் தெரிகிறது இந்த உடலை பற்றி உடலை பற்றிய விஞ்ஞானம் தெரியும் உடலை பற்றிய விஞ்ஞானமும் தெரியும் ஆன்ம விஞ்ஞானமும் தெரியும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுக்கு ஆன்ம விஞ்ஞானம் தெரியாது உடலை பற்றிய விஞ்ஞானம் தெரியும் பாடியை பற்றி தெரியும் பகவான் என்ன சொல்றாரு இந்த பாடி என்பது இந்த உடல் என்பது ஜட பொருள் மேட்டர் ஆன்மா என்பது ஆன்மீக வஸ்து ஸ்பிரிட் அப்படின்றாரு ஸோ ஒரு ஒரு பிரம்ம பிராமணன் ஒரு ஆன்மீக விஞ்ஞானி அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டை ஆன்மீகத்தை பத்தி ஆன்மாவை பற்றியும் தெரியும் வெளியில இருக்கிற ஜட பொருளான மேட்டரை பற்றியும் தெரியும் உடலை பற்றியும் தெரியும் ஆனால் சயின்டிஸ்ட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியல் சயின்டிஸ்டுக்கு அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஆன்மாவை பற்றி தெரியாது வெளியில இருக்கக்கூடிய மேட்டரை பத்தி தெரியும் ஜட இயற்கையை பற்றி தெரியும் நேச்சரை பற்றி தெரியும் அவன் வந்து பல விஷயங்களை கண்டுபிடிப்பான் இவன் பிராமணன் சயின்டிஸ்ட் வச்சுக்கோங்க சத்தவகுணத்துல இருக்கான் இந்த சத்வகுணத்துல இருக்கவங்கள வந்து நான் சொன்ன மாதிரி கர்ம கர்ம கர்மயோகி இருப்பாங்க ஞான யோகி அஷ்டான யோகி மூணு பேர் இருப்பாங்க கீழே இருக்கக்கூடிய ரஜோகுணம் ரஜோ என்னென்னா என்னன்னா மோட் ஆஃப் பேஷன் மோட் ஆஃப் பேஷன்னா தீவிர குணம் எப்படியாவது எதையாவது ஒன்று வாழ்க்கையில் அடைஞ்சு எதையாவது ஒன்று பிடிச்சு எதையாவது அடிச்சு துவம்சம் பண்ணி ஒரு தீவிர குணம் அந்த உடம்ப கர கர கரகரன்னு வேலை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம் சில பேர்லாம் பார்த்துருப்பாங்க சார் தொண்ணூத்தஞ்சு வயசு சார் அவர் பாட்டுக்கு சுற்றி சுற்றி வேலை பார்த்துட்டே இருந்தார் சார் அவர் வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டே இருந்தார் சார் இதெல்லாம் மோட் ஆஃப் பேஷன் ஒரு அறுபத்தஞ்சு எழு அறுபத்தஞ்சு வயசில் அறுபது வயசு ஆனாலும் ஒரு ஆன்மீகவாதி இந்த வாழ்க்கையில் இருக்க ஓட்டத்தெல்லாம் ஓடிட்டு விட்டுட்டு ஓரமாக உட்கார்றான் ஆன்ம ஞானத்தை தேடுறான்னா அவன் சாத்திய குணத்தில் இருக்கான்னு அர்த்தம் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் சுற்றி 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 இந்த பௌதிக உலகத்தில் பேர் வாங்குறது எப்படி புகழ் வாங்குறது எப்படி எப்படி பண சம்பாதிக்க எப்படி சுற்றிட்டே இருந்தார்னா அவர் ரஜோ குணத்தில் இருக்காருன்னு அர்த்தம் ஸோ வாழ்க்கையில் எப்படியாவது எதையாவது சாதிக்கணும் எதையாவது பணத்தை சேர்க்கணும் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் எவ்வளோ இந்த உடம்பை வந்து திருப்தியாக அனுபவிக்க முடியும் அந்த உடலை எந்த அளவுக்கு இந்த உடலுக்கு திருப்தி கொடுக்க முடியும் அவ்வளோ விஷயங்களை செய்யணும்னு நினைக்கக்கூடியது ரஜோகுணம் இந்த ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் யாருன்னு சொன்னால் சத்திரியர்கள் நாட்டை ஆளக்கூடியவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் இவங்க வந்து இந்த ரஜோகுண ரஜோகுணத்துடைய உச்சத்தில் இருக்காங்க இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் ரஜோகுணம் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது கலவு சூத்திர சம்பவம் கலியுகத்தில் நீ பிராமணனாக இருந்தாலும் சரி நீ வந்து சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி நீ வந்து சத்திரியராக இருந்தாலும் சரி அதாவது நாட்டால் ஆகக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பாலிட்டிக்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் அரசியல்வாதிகள் அவங்களாக இருந்தாலும் சரி இவங்க வந்து அந்த காலத்தில் பிராமணன் வந்து சத்ரிகுணத்திலும் இவன் ரஜோகுணத்திலையும் இருந்தான் இந்த கலியுகத்தில் எல்லாமே சூத்ரன்டர் நீ பிராமண பிராமணனாக இருந்தாலும் சரி அதான் சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி மெட்டீரியல் லெவலில் சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி நீ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்பிளாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் கிளாஸ் பீப்பிளாக இருந்தாலும் சரி லேபர் கிளாஸ் பீப்பிளாக இருந்தாலும் எல்லாமே தமோ குணத்தைச் சேர்ந்தவர்கள் ஸோ இந்த ரஜோகுணம் சத்திரியர்கள் நாட்டை ஆளவர் இருந்துச்சு மூணாவதாக இருக்கக்கூடிய வைஷ்யர்கள் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அவங்க இந்த ரஜோகுணமும் மோட் ஆஃப் பேஷனும் தமோகுணமும் மோட் ஆஃப் இக்னரன்ஸ் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகியிருப்பாங்க ஏன் மோட் ஆஃப் இக்னரன்ஸ்ல அவங்க இருக்காங்கன்னா பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல லாபம் லாபத்தை பொருளை ஈட்டு ஈட்டுகிறார்கள் வியாபாரம் செய்து பணத்தை சம்பாதிக்கிறார்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது தன்னுடைய உடல் தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்காக சில காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் சோ அவங்களுக்கு ரஜோ குணம் மேலோங்கி இருக்கும் தமோ குணம் தாழ்ந்த நிலையில் இருக்கும் கம்மியா இருக்கும் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தமோ குணம் இருக்கும் மோட் ஆஃப் இக்னரன்ஸ் மோட் ஆஃப் பேஷன் ரஜோகுணம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் அதான் வைஷ்யர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் பிஸ்னஸ் பீப்புள் ஸோ நாலாவதா அவனுக்கு பிரதானம் இதுவாக இருக்கும் தமோகுணம் தான் இந்த மோட் ஆஃப்னரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஒரு அறுபது வயசுல வந்து இதெல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லி அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து வேத விஷயங்களை ஆத்ம ஞானத்துல ஈடுபடுவார் அவரும் அமைதியா இருப்பார் எதுலயும் வேலையெல்லாம் போக மாட்டார் உணவு சேர மாட்டார் இப்ப இந்த தமோகுணத்தில் இருக்காரு பாருங்க மோட் ஆஃப் இவரும் போக மாட்டாரு இவரும் வந்து யார் இவர் இவரும் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டார் ஆனால் என்ன பண்ணுவார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தருடைய பணத்தில் தான் அனுபவிக்கணும்னு நினைப்பார் மயக்கத்தில் இருப்பார் போதை வஸ்துவை எக்கச்சக்கமாக எடுத்துப்பார் ஒருத்தர் வந்து நான் வந்து எவ்வளோ குடித்தாலும் தாங்குவேன்லான்னு சொன்னார்னா அவர் தமோ குணத்தோட உச்சத்தில் இருக்கார் அவர் தான் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கார் அர்த்தம் அவர் வந்து தன்னை பெருமையை பேசிக்கிட்டார் அப்படி இல்லை தமோ குணம் மோட் ஆஃப் இக்னரன்ஸ் அவங்ககிட்ட நீங்கள் பக்தியை பற்றி சொன்னீங்கன்னா காதுக்குள்ளே போகாது காதுக்குள்ளே அந்த பக்தியை பற்றி விஷயங்கள் போகாது அபாக்யவான் பாக்கியமற்றவன் அவன் வந்து பார்த்துருப்பீங்க சில பேர்லாம் காலையில் எப்படா ஒயின் ஷாப் துறப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க மக்கள்லாம் இருக்கான் உடனே இவன் சொல்லுவார் யார் இந்த ஆஃபீஸில் வேலைக்கு போகிறவர் ரொம்ப டீசெண்டாக இருக்க சொல்லுவார் என்னையா காலங்காத்தால் கடை துறக்கணும்னு இவ்வளோ ஆசையாக இருக்கீங்களாச்சா அப்படின்னே அவங்களுக்கு குடிக்கிறது அப்படின்னுவார் ஆனால் இவர் சாயந்தரம் எப்படா வேலை முடியும்னு இவர் இருப்பார் இவருக்கு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி முடிஞ்சால் இவருக்கு குடிக்கணும் அவனுக்கு காலையில் குடிக்கணும் இவருக்கு நைட்டு குடிக்கணும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆனால் இவர் சொல்லுவார் அவனை நாங்கள் இதெல்லாம் ரொம்ப அடிக்ஷன் சார் காலையில் கதை கடை துறக்கிறதுக்கு காத்துட்டு இருப்பார் நீ கடை மூடக்கூடாது நீ நினைக்கிற அவன் கடை திறக்கறது இருக்க நீ கடை மூடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவரும் ஒரு வகையில் இக்னரன்ஸ் தான் ஸோ இந்த தமோ குணத்தில் இந்த லேபர் கிளாஸ் பீப்புள் எந்த இது நிலையில் இருக்காங்கன்னா தமோ குணத்தில் இருக்காங்க அவங்களுக்கு விஷயங்கள்லாம் புரியாது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கடுமையான தீவிரமான வேலை பளு தூக்குறது அதை தூக்குறது கல்லை தூக்கிறது மண்ணை தூக்குறது லேபர் பார்த்துருக்கோம் வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்க ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் அவருக்கு இருக்கும் எப்படி பார்த்தா எழுபது வயசு மனுஷன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த கல்லையை மண்ணையும் தூக்குறத எஞ்ச் ஒரு ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எந்த வர மாட்டாங்க நான் ஜன்னல்லேருந்து பார்ப்பேன் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கடபாரையை வச்சு எங்கேயாவது குத்திக்கிட்டு அந்த மண்ணை ஓட்டிகிட்டு இருப்பார் அதை தூக்கி ஒரு தலையில் வச்சுட்டு அங்கேருந்து போவார் அங்கே கூட்டுவார் இங்கே கூட்டுவார் ஸோ இப்போ இவ்வளவு கடுமையா அவர் வேலை செய்யறாரு பாத்தீங்களா இது அவர் லேபர் கிளாஸ் அவர் அந்த தமோ குணத்துல இருக்காரு அவர் வந்து அந்த தமோ குணத்துல இருக்கனால இந்த மாதிரி வேலை இதுதான் அவருக்கு தெரியும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சார் இருங்க சார் ஏன் சார் டென்ஷன் ஆகாதீங்க சார் உட்காரு ஏன் உங்களுக்கு வெயில போயிட்டு பாவம் நீங்க வேலை பார்க்க உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க நிம்மதியாக உட்கார கை கால அலமிட்டு ஃபேஸ்ல வாஷ் பண்ணி உட்காருங்க சார் நான் பகவதி சொல்றேன் கேளுங்க சார் அட நீங்க வேற சுவாமி அதெல்லாம் நமக்கு என்ன சுவாமி நான் என்ன சுவாமி பகவதி போக சுவாமி அப்படின்னு திரும்பி மண்ணியும் கல்லியும் கேபரை வச்சு குத்தி தோண்டி யாரும் போயிட்டே இருப்பார் அவர் இது இந்த குணத்திலே பிறவி குணம் அதை நம்ம மாத்தவே முடியாது நம்ம நினைக்கிறோம் வந்து எல்லாரையும் ஒன்றாக்கிடலான் எப்படி ஆக்கவே முடியாது எப்படி கம்யூனிஸ்ட் நான் கம்யூனிஸ்ட் வந்து உலகத்தில் வந்து பிரைம் மினிஸ்டராக மாறிட்டானா சயின்டிஸ்ட்டையும் லேபரையும் ஒன்றாக்கிடுவேண்ணா இப்போ இனிமேல் நீ சயின்டிஸ்ட் கிடையாதுப்பா எல்லாரும் ஒன்று இப்போ லேபர் நீ சயின்டி இன்னும் நான் ஒன்றை சயின்டிஸ்ட் கூப்பிடுவேன் சயின்டிஸ்ட் நான் உன்ன லேபர் கூப்பிடுவேன் ஓகே நீ வந்து நாட்டால் கூட பிரைம் மினிஸ்டர் ஒன்று நான் பிரைம் மினிஸ்டர் கூட மாட்டேன் உன்ன நான் பிஸ்னஸ் மேன் தான் கூப்பிடுவேன் பிஸ்னஸ் மேன் உன்ன நான் வந்து பிரைம் மினிஸ்டர்னு கூப்பிடுவேன் சீஃப் மினிஸ்டர்னு கூப்பிடுவேன் முடியுமா எப்படி ஒரு ச ஒரு சயின்ஸ்ட்டை நீ எப்படி வந்து லேபர் ஆக முடியும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சன் ஒரு பொலிட்டீஷியனை எப்படி நீ வந்து ஆளக்கூடியவனை எப்படி நீ வியாபாரியாக முடியும் நீ வியாபாரி எப்படி நாட்டாக முடியும் இது எப்படியா சாத்தியம் எல்லாரையும் நீ எப்படியா ஒரே லெவலில் கொண்டு வந்து இஸ் இட் பாசிபிள் முதல்ல நீ வந்து ஒரு உன்னுடைய கட்சியை நடத்தணும்னா ஒரு தலைவனு வேணும் ஒரு செயலாளர் வேணும் ஒரு பொருளாளர் வேணும் தொண்டனும் வேணும் ஒரு ஒரு பத்தாயிரம் இருந்தால் தான் உன் நாடு உன்னுடைய கட்சியே நடக்கும் அப்புறம் ஒரு நாடு நடக்கணும் ஒரு நாடு நடக்கணும்னா பிஸ்னஸ் ஒரு ஒரு சயின்டிஸ்ட் வேணும் ஒரு பாலிட்டிஷியன்ஸ் வேணும் ஒரு நாட்டை ஆளக்கூடியவங்க வேணும் பிஸ்னஸ் பண்றவங்க வேணும் இந்த மூணு பேருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு லேபர் வேணும் இதெல்லாம் வந்து நீங்க நீங்களா சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி வகையை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட்டு ஆனா இதுவே சாஸ்திரம் வந்து பிராமணன் சத்திரிய வைஷ்யம் சூத்திரன்னு சொன்னா உடனே குலக்கல்வியை அறிமுகப்படுத்த நினைக்கிறார் ராஜாஜின்னு இந்த இந்த திராவிட கழகங்கள்லாம் மக்களை போட்டு குழப்பி 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 ஆன்மீக விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காம தடுத்து சாஸ்திரத்தை கொண்டு வந்து சேர்க்க விடாம தடுத்து மக்களை வந்து மந்த புத்தி உடையவர்களாக ஆக்கி விட்டார்கள் அந்த ஒரு காரணத்தால் தான் வேதத்தை நிந்திச்சாலும் சரி இல்லை வந்து சனாத்தன தர்மத்தை நிந்திச்சாலும் சரி இல்லை பகவான் பகவானே நிந்திச்சாலும் சரி யாரும் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை ஏன்னா யாருக்கும் அதோட அருமையே தெரியறது இல்லையே அருமை தெரிஞ்சால் அப்படி எடுத்துப்பாங்க இந்தியாக்குள்ள ஹிந்துத்துவா அப்படின்றது வந்து அந்த அந்த வாக்கு நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது சாஸ்திரத்தில் ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் இந்த நான்கு வர்ணங்களும் பிராமணன் சத்திரின் வை இதில் எல்லாருமே வருவாங்களா சார் நான் வந்து கிறிஸ்டின் சார் நான் வந்து பிராமணன் ஆக மாட்டேன் சார் சயின்டிஸ்ட் ஆகமாட்டேன் சொல்லுவியா சார் நான் வந்து முஸ்லீம் சார் நான் வந்து பொலிட்டிஷியன் ஆகமாட்டேன் சொல்லுவியா சார் நான் வந்து என்ன சொல்றது புத்திஸ்ட் சார் நான் வந்து புத்த மத ஜெயின் ஜெயின்ல பிறந்திருக்கேன் நான் வியாபாரம் பண்ண மாட்டேன் இல்லையே எல்லாத்தையும் தானே செய்யறேன் ஸோ எல்லா மதங்களும் சேர்ந்து தான் இந்த பிராமணன் சத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் இந்த நாட்டுக்கே இந்துஸ்தான் அப்படின்ற பேர் அப்படிதான் வந்துச்சு இந்துஸ்தான் அப்படின்னா சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய இடம் உலகம் முழுக்க அப்படிதான் இருந்துச்சு பின்னாடி வந்துச்சு அதெல்லாம் பிரிக்க முடியாது நீ வந்து அதை ஒரு தப்பா சொல்லுவியா இந்துஸ்தான்ற பேர் தப்பியா மாத்தியா இந்துஸ்தான்ன்றத மாற்ற முடியாதுப்ப இதெல்லாம் தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயங்கள் ஸோ பகவான் என்ன சொல்கிறாருன்னா இந்த குணத்தின் அடிப்படையில் எல்லோரும் இருக்கிறனால தான் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்னை அறிய முடியவில்லை அப்படின்றாரு அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன் பதினாலு தைவீ ஏஷா குணமயி மம மாயா மாமேவயே மாமேவையே மாயாமேதாம் தரந்திதே மேதாம் தரந்தி ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரிமை வழங்கி இருக்கு நான் சுவாமி ஜெகத்குரு சில பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு படுகிறேன் ஜட இயற்கையின் முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுதற்கு அறியது ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதை எளிதில் கடக்கலாம் பகவான் என்ன சொல்றாரு ஜட இயற்கையின் முக்குணங்களாலான இந்த தெய்வீக சக்தி வெல்லுதற்கு அறியது இந்த ஜட இயற்கை குணங்களோட இருக்கக்கூடியதுதான் இந்த மூணு குணங்கள் சேர்ந்ததுதான் மாயை மாயைன்னு எதனால சொல்லுதுன்னா ஒருத்தன் சத்துவகுணமும் ரஜோகுணமும் தமோ குணமும் ஒரு ஆன்மாவை பீடிக்கிறது ஜட இயற்கை குணங்கள் பீடிக்கிறது அந்த அந்த ஆன்மா இந்த இயற்கை குணங்களை மாட்டிக்கிட்டு முடிக்குது இந்த தெய்வீக சக்தி அது ஒரு பகவானுடைய ஒரு தெய்வீக சக்தி தான் வெல்லுதற்கரியது இது தெய்வீக சக்தினா மாயாதேவி குறிக்கப்படும் பகவான் பகவானுக்கு அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தி ரெண்டு இருக்கு பகிரங்க சக்தி என்றது மாயா தேவி பார்வதி தாயார் அந்த பார்வதி தாயார் கிட்டேருந்து வர்றது தான் அந்த முக்குணங்கள் எல்லாமே பார்வதி தாயார் முக்குணங்களுக்கு முக்குணங்களை மனிதர்களிடம் திணித்து அவர்களை மயக்கத்தில் ஈடுபடுத்துகிறார் ஸோ அதுதான் வந்து இந்த இந்த தெய்வீக சக்தி வெள்ளுதற்கரி அது அவ்வளோ சீக்கிரம்லாம் ஜெயிக்க முடியாது முக்குணங்கள்லேருந்து மாறவே முடியாது ஏன் ஒருத்தனால் வந்து பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியலன்னா இந்த மூணு குணங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறான் ஏன் ஒருத்தனுக்கு கிருஷ்ணரை விட்ருங்க ஆன்மீகத்தை பத்தி சொன்னாலே புரியல அப்படின்னா அவன் இந்த முக்குணங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறான் சோ இந்த முக்குணங்கள் வந்து நம்மை பாடாய்ப்படுத்துகிறது அதுதான் மாயா சக்தி அதனால் தான் பகவான் எங்கே சொல்றாரு ஜ முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெள்ளுதற்கு அறியது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் இருந்து வெளியில் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது இறைவன் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான் கடவுள் இல்லை அப்படி நாற்றி ஒருத்தன் பேசுவான் இன்னொருத்தன் பா எல்லாம் நல்லது பண்ணணும் நீ நல்லவனாக இருக்கணும் நீ வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல மனுஷனாக இருக்கணும் நல்லது எது கெட்டது எதுன்றது வந்து தெரிஞ்சுக்கணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கணும் அவ்வளோதான் சும்மா இந்த கடவுள் அப்புறம் வந்து நீ வந்து வேதத்தில் இது செய்யணும் அது செய்யணும் அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்னும் சில பிராமணர்கள்லாம் சொல்லுவேன் நான் கேட்டிருக்கேன் சார் கடவுள்லாம் ஓகே சார் கடவுள் ஏற்றுக்கிறோம் சார் கடவுள் சொல்கிறேன் சார் சாப்பாடு எல்லாம் பிரச்சனை இல்லை சார் அது நீங்கள் எதவெல்லாம் சாப்பிட்லாம் சார் அது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு இல்லை சார் ஏன்னா அந்த பிராமணன் என்கிட்ட இந்த வார்த்தையை சொன்ன பிராமணன் நாண்வெஜ் சாப்பிடுறவர் ஸோ அவர் நான்வெஜ் சாப்பிட்றனால அவர் என்ன சொல்றாரு அது தப்பு இல்லை சாப்பிட்டா தப்பு இல்ல ஸோ பகவான் சொல்கிறார் எல்லா ஜீவராசியும் என்னுடைய சக்தி நான் தான் விதை கூடிய தந்தைன்னு சொல்றாரு எல்லாமே என்னோ என் என என்னுடைய என் நான் தான் எல்லாம் எல்லா ஜீவராசியும் என்னுடைய ஆன்மீக சக்தின்னு சொல்றாரு நீ எப்படி ஒரு ஆன்மீக சக்தி ஒரு ஆன்மீக சக்தி சாப்பிடுவ ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது வந்து ஏற்றுக்கிட்டனால அவர் இதை அந்த 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 விஷயத்தை அவர் ஏற்றுக்கிறார் ஸோ இப்படி இந்த முகுணங்கள் வந்து மனிதர்களை மாட்டி மாட்டி மாயா மாயாசக்தியில் மாட்ட வைக்குது ஸோ கடவுளிலாம் ஒருத்தர் சொன்னா அதுக்கப்புறம் கடவுளை ஏற்றுக்கிட்டா சாப்பிடுறது தப்பு இல்லைன்னு சொன்னான் இன்னொருத்தன் வந்து சொன்னா இல்லை சார் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடுறது தப்பு சார் இதெல்லாம் சாஸ்திரத்தில் பகவான் என்ன சொல்லியிருக்காரோ சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ என்ன சொல்லியிருக்காரோ கூட விட்டுருக்கேன் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் நடக்கிறேன் சார் தர்மம்னா பிராமணன் அதனால் நான் வந்து சந்தியாவந்தம் மத்தியானம் இதெல்லாம் வந்து கரெக்டாக செய்யணும் சார் அப்போ பித் கடலாம் கரெக்டாக பண்ணோம் சார் அதெல்லாம் பண்ணுவேன் சார் ஆனால் இதெல்லாம் ஏன் சார் பண்ணுறேன் சொர்க்கத்துக்கு போகணும் சார் ஸோ இதெல்லாம் பண்ணால் இறைவன் எனக்கு பலனை கொடுக்கணும் நான் சொர்க்கத்துக்கு போகணும் இது ஒரு கும்பல் இன்னொருத்தர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் குரூப் என்னென்னா உலகம் பொய் இதெல்லாம் மாயி இதெல்லாம் மாட்டிக்கிட்டோன்னா வாழ்க்கையில் பிறப்பிறப்பு முதல்வாதியெல்லாம் மாட்டிக்கிட்ட முடிப்போம் முடிப்போம் ஸோ நாம் என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்துல விட்டுட்டு காட்டுக்கு போயிடணும் காட்டுக்கோ மலைக்கோ போயிடணும் போயிட்டு ஆத்மா மேலே தியானம் பண்ணணும் ஆத்மாவில் தியானம் பண்ணி ஆத்மாவை நீ உணர்ந்துட்டினா நீ கடவுளாயிடுவேன் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் அப்படின்ற தாட்டுக்குள்ளே இவங்க போவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கிறது இல்லை பகவானுடைய குணங்களை ஏற்றுக்கிறது இல்லை பகவானுடைய வைபவங்களை ஏற்றுக்கிறது இல்லை பகவானுடைய ஐஸ்வரத்தை ஏற்றுக்கிறது இல்லை இது வந்து ஞானியும் அஷ்டாங்க யோகி பரமாத்மா அவர் நெக்ஸ்ட் லெவலில் பரமாத்மாவை ஏற்றுப்பாரு ஷீரோதகசாயி விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய பகவானுடைய மூன்று விஷ்ணுவில் ஒரு விஷ்ணுவை ஏற்றுப்பார் ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாராயணரையோ கிருஷ்ணரையோ எடுத்துக்க மாட்டார் ஸோ பரமாத்மாவில் தியானம் ஸோ இந்த மாதிரி இந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இந்த சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்களால வெல்லவே முடியாது பகவான் என்ன சொல்றாரு ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதை எளிதில் கடக்கலாம் ரொம்ப ஈஸியா சொல்றாரு நீ போய் கர்மயோகம் பண்ணி யாகம் பண்ணி பயங்கரமா கர்ம யோகத்துல விதிக்கப்பட்ட விஷயங்களை செய்யணும்னு செய்ய யார் செய்யறானோ அவனால கடக்கிறது கஷ்டம் உலகத்தை விட்டுட்டு ஞான யோகத்துக்கு போய் யார் ஒருத்தர் வந்து உலகம் பொய்யின்னு சொல்லி ஆத்மாவில தியானம் பண்ணி வாழ்க்கை வாடுறாரோ அவரும் கடக்கிறது கஷ்டம் மூணாவது அஷ்டாங்க யோகி பரமாத்மாவில தியானம் பண்ணி வாடாருப்போ அவரும் கிடக்கிறது கஷ்டம் இன்னும் இவங்களே கிடக்கிறத கஷ்டம்னா சாதாரண மக்களை பத்தி என்ன சொல்லுவீங்க நீங்க வந்து கர்மத்தை கடைபிடிக்கிறவன் ஞானத்தை கடைபிடிக்கிறவன் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்கிறவனுக்கே இது கஷ்டம்னா சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம் எப்படி உன்பு ந நல்ல நல்லா உண்றது சாப்பிட்றது எப்படி நல்லா தூங்குறது எப்படி நல்லா வந்து தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்வது எப்படி பொன் பொன் பொருளை சேர்த்து நல்ல தற்பாது காத்துக்கிறது எத்தனை ஜென்மத்துக்கு எத்தனை பாரம்பரியத்துக்கு சொத்தை சேர்த்துக்கிறதுன்னு வாழறவனால என்ன சொல்ல முடியும் இந்த மாயையில இருந்து எப்படி வெல்ல முடியும் ஆனா பகவான் என்ன சொல்றார் ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் பிரபத்தியந்தே மாம் ஏவ பிரபத்தியந்தேன்னு சொல்கிறேன் மாம் ஏவ ஏவனா மட்டும் நிச்சயமாக நிச்சயமாக மாமேவ பிரபத்தியந்தே என்கிட்ட சரணாகி எனக்கு எனக்கு சரணாகதி அடைவர்கள் பகவான் சொல்கிறார் மாமேவன்னு சொல்கிறார் இந்த மாம்னா நான் அர்த்தம் சமஸ்கிருதத்தில் ஸ்டெயிட்டாகவே புரியுது மாம்னா என்னிடம் அர்த்தம் ஆனால் இதையே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த ஞானிகளும் யோகிகளும் எப்படி எழுதுவாங்க தெரியுமா மாம்னு பகவான் சொல்கிறது தன்னை கிடையாது பகவானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம ஜோதி சக்தியேன்னு சொல்லுவாங்க இது எவ்வளோ ஒரு குழப்பையா எப்படி ஒரு ஒரு சீட்டிங் பாருங்க இப்போ நான் வந்து சார் நான் என் பேர் வந்து தாமோதர கவுருக்தாஸ் தீக்ஷா நாமம் சார் என்னுடைய கர்மன் என்னுடைய எனக்கு என்னை மக்கள் கூப்பிட்ற பேர் வந்து தனுஷ் அப்படின்னு நான் சொல்லி இது வந்து நான் இந்த இந்த இதுதான் சரணா அப்படின்னு சொன்னா உடனே இன்னொருத்தர் இவர் அவரை சொல்றது வந்து அவரை சொல்லலை அவருக்குள்ள இன்னொரு சக்தி இருக்கு அந்த சக்தியை சொல்றாருன்னா இது எப்படி கிருஷ்ணன் நேரடியா சொல்றாரு மாமேவ பிரபத்தியந்தே நீ என் கிட்ட சரணாகதி என்ன சரணாகதி அடையக்கூடிய இந்த பிரபத் பிரபத்தியந்தே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தில் பிரபத்தி அப்படின்னு அதுதான் ஹையஸ்டா சொல்லுவோம் பிரபத்தினா சரணாகதி நடத்தும் ஆனால் அந்த பிரபத்தி தான் கௌரிய மாத சம்பிரதாயத்தில் சைத்திர மாபுர சம்பிரதாயத்தில் பிரேம பக்தியாக மாறுது பிரபத்தி பிரேம பக்தி பிரபத்தி சரணாகதி பிரேம பக்தி பகவானுடைய தொண்டு பிரபத்தின்றது வந்து பாகவதம் இது பகவத்கீதையுடைய எண்டு பிரபத்தி பகவத்கீதை எங்கே முடியுதுன்னா பிரபத்தில முடியுது சரணாகதியில் முடியுது ஆனால் பகவானை பத்தின வர்ணனையான உயர்ந்த புராணமான பாகவதம் இருக்கு பாருங்கள் அது ஆரம்பம் பிரபத்தில ஆரம்பிக்குது முடியறது பிரேம பக்தியில் முடியுது அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக் சரி அது யாருக்கு வந்து வந்து அவங்க எனக்கு பண்ணுங்க நான் பேசுறேன் இந்த பிரபத்தி அண்ட் பிரேம பக்தியை பத்தி சோ இந்த சரணாகதி யார் ஒருத்த பகவானுக்கு சரணாகதி அடையிறானோ அவன் எளிதில் கடக்கலாம் ஏன் தெரியுமா அவன் பகவானை ஏத்துக்கிட்ட உடனே பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்ச உடனே பகவானுடைய அந்த லீலைகளையும் பகவானுடைய குணங்களையும் அவன் வர்ணிக்க ஆரம்பித்த உடனே பகவானுடைய விக்கிரக திருமே விக்கிரகத்தை பார்த்தோன்ன உடம்புக்குள்ள ஒரு பூரிப்பு ஏற்பட்டு பகவானுடைய நாமத்தை கேட்டன கண்களில் கண்ணீர் கொட்ட ஆரம்பித்த உடனே அவன் சுத்த சத்த நிலைக்கு வந்துடுறான் இப்ப அடியன் துவாரகால இருக்கேன் நேற்று சாயந்தரம் துவாரகாதீஷ் அப்படின்னு ஒரு கோ ஒரு இங்கே முக்கியமான கோவில் துவாரகாதீஷ் பெரிய கோவில் அந்த கோவிலில் துவாரகாநாதர் இருக்கார் ஸோ அவரை தரிசனம் பண்ண போகும்போது அடியனுடைய குருமாராஜ் அடியனுடைய குருதேவர் வந்து சிஷர்களோட நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே வந்தார் ஸோ அடியுமோ அவரை நமஸ்காரம் பண்ணி அவர்களோட கலந்துக்கிட்டேன் ஸோ அப்போ இந்த கோவிலுக்குள்ளே நானும் அதுக்கு முன்னாடி நான் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தேன் எல்லாரும் பகவானை வந்து போய் நின்று பகவானை முதல்ல எப்படி நமஸ்கா தரிசனம் பண்ணுறதுன்னு சொல்லி பகவானை பற்றி அந்த ஜெய் ஜெய துவாரகாதி துவாரகாநாதிக்கு ஜெயின்னு மணியில் அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் குருமாராஜ் உள்ளே வந்த உடனே அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்து அவர் அப்படியே அந்த கோவிலை சுற்றி வந்தார் பாருங்க அந்த அந்த கோவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அந்த கவனத்தை இழுத்துட்டார் அப்போ பக்தர்களும் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு நாம நாமசிதம் பண்ணிட்டு வராங்க கோயிலை சுற்றி அப்போ ஒரு பொண்ணு அவளுக்கு ஒரு பதிமூணு பதினாலு அஞ்சு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் அவ சடனா யாரு கூட நின்னு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் எங்க இருந்தாலும் தெரியல திடீர்னு உள்ள வந்துட்டவ திடீர்னு வந்துட்டு அப்படி ஒரு குதிச்சு அந்த நாம நாமசங்க அந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்துட்டா ஸோ அந்த அந்த பக்தர்கள் எல்லாம் பிரம்மச்சாரிகள் எல்லாம் கொஞ்சம் மா கொஞ்சம் அப்படி போய் ஆடுமா பக்கத்தில் வரணும் தள்ளி பையனா தள்ளி பையனு ஆடுமா தள்ளி பையனு ஆடுமான்றாங்க அவள் அப் தள்ளி வந்து நின்று ஆனாரோ மகாராஜ் எங்கெல்லாம் போறாரோ அப்படி அவர்கிட்ட ஒரு ஒரு கரண்ட்டில் இழுத்த மாதிரி ஆகிட்ட பின்னாடியே மகாராஜ் எங்கெல்லாம் போய் பக்தர்கள் எல்லாம் ஆடிட்டுருக்கான் பின்னாடியே வந்து ஆடுறா அவள் கூட வந்த ஒரு பொண்ணு அவளை பிடிச்சி பிடிச்சிருக்குறா ஏ வா போதே போதன்றா கையை விடுன்னு சொல்லி அவளை தள்ளி விட்டுட்டு வரா அவ எப்படி ஆகிட்டான்னா அந்த பொண்ணை நான் நான் நல்லா கவனிச்சேன் அந்த நாம சங்கீர்த்தனம் பகவானுடைய நாம அந்த பொண்ணு அப்படி இழுத்துருச்சு இதுதான் ஆன்மாவுடைய உண்மையான நிலை ஆன்மா பகவானுக்கு சம்பந்தம் பகவானுடைய நித்திய தாசன் ஸோ இந்த நித்திய தாசன் எஜமானோருடைய பேரை கேட்டோன்னா உடனே ஒரு அட்ராக்ஷன் வரணும் ஒரு ஈர்ப்பு வரணும் அந்த ஈர்ப்பு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது அது காரணம் உயர்ந்த வைஷ்ணவரான அடியரோட குருநாதரான என தவ பக்தி விகாச சுவாமி குருமாராஜ் அவரை பார்த்தது அவருடைய அந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்டது இழுத்துருச்சு ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு கூட அவளை தங்கச்சி பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போனாங்க அந்த ஆன்மாவுக்கு பாருங்க அதுதான் அதுதான் வந்து உண்மையான நிலை ஸோ இந்த மாதிரி சரணாகதி எல்லாருடைய மனசுலையும் ஏற்படும் எல்லாருக்குமே அந்த பக்தி முழுமையான பக்தி வரும்பொழுது பகவானுடைய நாமத்தை கேட்க கேட்க பகவானுடைய திருநாமத்தை சொல்ல 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 பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை சாப்பிட சாப்பிட நமக்குள்ள அந்த சுத்த சாத்விக நிலை தாமாகவே நம்மை வந்து சேர்ந்து விடும் அந்த சுத்த சத்வ நிலைக்கு நாம் வந்தவுடன் சுத்த சத்விக சாத் சாத்வ நிலைக்கு நாம் வந்த உடனே வந்தவுடனே இமீடியட்டாக நம்ம இந்த முக்குணங்களுக்கு குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்பாற்பட்டவர்களாக ஆகிவிடுகிறோம் ஸோ அதனால தான் பகவானை என்ன சொல்கிறாருன்னா யார் ஒருத்தர் எனக்கு என்ன சரணாகதி அடைகிறாங்களோ அவங்க நிச்சயமா கன்ஃபார்ம் அதை டவுட்டே கிடையாது நிச்சயமாக எளிதில் கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ இதுதான் பகவானுக்கு பக்தி பண்ணுறதுக்கான ரகசியம் இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதியிலிருந்து தப்பிக்கணும் துன்பங்கள் இந்த துன்பத்திலேருந்து தப்பிக்கணும் எப்பவுமே நித்தியமான ஆனந்தத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கும்போது சரி பகவானோட வைகுண்ட உலகத்துல இருக்கும்போது நிம்மதியாக ஒருத்தர் இருக்கணும்னு சொன்னா ஆனந்தமயமா இருக்கணும்னு சொன்னா பகவானுக்கு சேவை செஞ்சால் மட்டும்தான் முடியும் அதை பக்தி பண்ணா மட்டும்தான் முடியும் ஆத்மாவுடைய நிலை நித்த நித்திய பத்தாத்மா எப்பவுமே பத்தாத்மா அடிமை பகவானுக்கு நித்திய அடிமைப்பட்டவர்களாக இருப்பதுதான் ஆனா ஆனால் பகவானுக்கு சரணாகதி அடைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா இந்த உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க பேர் பத்தாத்மா பத்தாத்மானா இந்த ஆட்பட்டு இருக்கிறார்கள் பகவானுக்கு நாம பக்தி பண்ண ஆரம்பிச்சோம் சரணாகதி படைஞ்ச ஆரம்பிச்சுன்னா முக்தாத்மாக்களாக இந்த உலகத்தில் இருந்தாலும் முக்தி பெற்ற ஆத்மாக்களாக மாறி பகவானுக்கு சேவை செய்கிறோம் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம் ஸோ இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் அமைஞ்சு நாமளும் இப்படி பகவானுக்கு சரணாகதி அடைஞ்சு இந்த வெல்லுதற்கு அடைய பகவான பகவானுடைய வெல்ல முடியாத அந்த தெய்வீக சக்தியை பக்தியின் மூலமாக பகவான் திருநாமலின் மூலமாக மிக எளிதில் கடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய இன்றைய நாளை துவங்கலாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிரந்தலாட்சிமத் பகத்கீதா கி ஜக்குருஷ்ல பிரபூப் ஆக்கி ஜெய குரு தேவ் கி